ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி வ்ளாக். கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஒரு பொடா சைஸில் ஒரு ரிமோட் கேஜெட் தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆர்சி டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 6000 ருபீஸ்க்கு நம்ம வந்து இதை வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை வச்சு நம்ம என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ஃபன்னாக வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ரிமோட் கேஜெட் டாக் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த பெப்பி டாக்னு சொல்லிட்டு குட்டியாக இருக்கும், அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட பெருசு. அம்மா, இதாங்க அந்த ஒரு ரோபோட் ஸ்டண்ட் டாக். அப்பா லோகோ தீஸ் கேஸ், இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குது அப்படின்றத எங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறையா. என்னென்னமோ இது என்ன, அது வந்து ஆட்டோ டெமோவா, சவுண்டு எஃபெக்ட், அப்புறம் வந்து ரிமோட் கண்ட்ரோலுக்கு 360 ரொட்டேஷன் இருக்கான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் ஜெஸ்டர் சென்சார் கண்ட்ரோல் அந்த ஒரு ரிமோட்டும் வந்து இருக்குது. அதில் தான் அது ரெண்டாவது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? அப்புறம் அதை ஓப்பன் பண்ணுறது. ஓகே, ரெடி? டடான் டடான். நான் ஒயிட் கலரில் வரும்னு எதிர்பார்த்தேன், பட் நமக்கு வந்து ரெட் கலரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக் கிடச்சிருக்கு. எஸ் ரிமோட் கண்ட்ரோல் ஆல்சோ இருக்குது. இது வந்து ஹேண்ட் ஜெஸ்டர் கண்ட்ரோல், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேருந்து இதை வெளில நம்ம எடுக்கலாம். வாவ், லுக் அட் திஸ் கைஸ், நம்மளுடைய டாக் 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 ஆர்சி டாக். ஓகேங்க, இது என்னது, லைக் இதில் பேட்டரி அண்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் நம்ம கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, சார்ஜ் பண்ணலாம் இதுக்கு. ஸ்டண்டெல்லாம் கொடுத்தாங்க, முன்னாடி பின்னாடி போகிற பட்டன் மட்டும்தான் இருக்கும். காமன் கைஸ், இப்போ நம்மளோட இந்த ஆர்சி டாக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஆன் பண்ணியாச்சு. ஓகே, ஃப்ரெண்டில் லைட் ஏறியுது. ஓ, நாய் குலைக்குது பாருங்க. ஹொய், ஹாய், நல்லா ஓ பாய், ஆட்டோ மூட் அப்படின்னு நினைக்கிறேன். Thank you.
ஓகே இது எல்லாமே ஓகே, பட் இது வந்து ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் பெரியஸாக வந்து ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணலையே. வாடா வாடா டைகர், வாடா டைகர், உனக்குன்னு காம்படிட்டு இருக்கீங்க, இறங்கிருக்க பாரு, இங்கே வாடா, இங்கே வரு டைகர், வாடா இங்க, இங்கே வாடா, இங்கே டைகர் வெளில வாடா. வெளில வாடா, வெளில இங்கே வாடா, டே டைகர் இங்கே வாடா. நான் ஓடிட்டாலும் பயந்து. எனிவே கைஸ், இதான் நம்மள இந்த ஆர்சி டாகு. ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, ஒன்றும் பெருசாக ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எம்பி குதிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு நம்ம இதுக்கு முடியே ஒரு பப்பி டாக் வாங்கணும்ல, அதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் ரொம்பலாம் பெரிய ஃபங்க்ஷன் இல்லை, முடிவு பண்ணியும் போகுது, 360 சுற்றுது, வேறு எதுவுமே பண்ண மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இது கம்பேர் பண்ணும்போது வேறு ஏதாவது டாக் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். எப்பவும் போல் எல்லா வித்தியாசமான கேட்ச் நம்ம ட்ரை பண்ணுறோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா இதையும் ட்ரை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். எனிவே இந்த ஒரு ஆர்சி டாகை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு மறக்காமல் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு அன்பாக்ஸில் பார்க்கலாமா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.